டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். ஸோ 282.5 கட் ஆஃப் வாண்டட், 282 எனக்கு கட் ஆஃப் இருந்துச்சு, நல்ல வேலை கிடைக்கல. திருநெல்வேலியில் பட்டி தொட்டி எல்லாம் வந்து கேள்விப்படக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் அரசன். நான் படித்து முடித்ததுமே பிஸ்னஸ் வந்துட்டேன், அரசன் பேக்கரி, அரசன் பிடி, அரசன் டெய்லர்ஸ். அதுக்கப்புறம் 2013 அப்புறம் வி ஸ்டார்டட் அவர் ஓன் சூப்பர் மார்க்கெட்ஸ், கிங் ஸ்ட்ரீக் ரெஸ்டாரண்ட், தென் கேம் பிஎன்ஐ, டைம் ஸ்கூல் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் கேம், ஒரு ஹல்வா அண்ட் எல்லாமே வந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது அவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கும்போது ஐம் டாக்கிங் அபவுட் சம்வேர் அரௌண்ட் 300 எம்ப்ளாயீஸ். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து சொல்லுவேன் என்னன்னா, நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் வில் ஆல்வேஸ் 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 டீச் யூ அ லெசன், எவ்ரி டே இட் வில் டீச் யூ அ லெசன். திருநெல்வேலியில் ஃபர்ஸ்ட் வந்து பிட்ஸா பண்ணது நம்ம தான். நான் சொல்லுவேன் காப்பி அடிக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சென்னையில் கிடைக்கிற பிட்ஸாவே திருநெல்வேலியில் வைக்க முடியாது, திருநெல்வேலியில் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷவர்மாவை வந்து ஃபர்ஸ்ட் திருநெல்வேலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அரசன் குரூப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஹலோ ஆல், வெல்கம் டு பிஸ்னஸ் நாடு. சக்ஸஸ் ஆன சில பேர்கிட்ட இருந்து புதுசாக வர ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாஸும் அண்ட் ஆல்சோ அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் இன் பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வரதான் எங்களோட மூட்டு. ஸோ அதில் வி ஆர் ஸ்டார்டிங் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் வி ஆர் ஹாப்பி டு ஹாவ் அ பர்சன் ஹூ ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ். நாங்கள் நிறைய டைம் சாரை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், சாரோட நிறைய ஸ்பீச்சஸ் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ஹேவிங் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அபவுட் இஸ் ஐடியாஸ் on all these business and everything. So we are having Mr. Muhammad Riyaz. So he is the founder and managing director of King's Group of Company. Welcome, sir. Thank you. Thank you. Thank you so much for your time, sir. It's my pleasure. Can you take us through your journey, sir? How it started? Who is Mr. Muhammad Riyaz? A very good question. Basically, na vandu oru professor oda paiyan. You will always expect me to go for a good job or become a professor, right? That's how it all started, you know. Na school padikkumbodhil irundhe vandu enakku சிவில் இன்ஜினியரிங் மேலே ஒரு பயங்கரமான பேஷன் உண்டு. வீடு கட்டணும், வீடு ரொம்ப அழகாக கட்டணும், அதை கெட்டி கெட்டி விற்கணும் அப்படிங்கிறது. பட் அப்பாட்ட போய் சொன்ன உடனே அப்பா வந்து நீ டாக்டராகி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நாங்கள்லாம் வந்து 90s கிட்ஸ் அந்த மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அது 76 பார்ன்னா கூட இந்த காலேஜ் ஸ்கூலு அந்த டிசிஷன் மேக்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90s தான் அந்த டிசிஷன் மேக்கிங் வருது. 93 12th பாஸ் ஆகும்போது. ஸோ அப்போ 12th எல்லாம் படிக்கும் போதே வந்து நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். சரி ஓகே, டாக்டருக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கி திணறி படித்தோம். ஸோ 282.5 கட் ஆஃப் வாண்டட், 282 எனக்கு கட் ஆஃப் இருந்துச்சு, நல்ல வேலை கிடைக்கல டாக்டருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இன்ஜினியரிங் போய் சேர்ந்தோம். அந்த காலத்தில் டாக்டரும் இன்ஜினியரிங் மட்டும்தானே. ஸோ இன்ஜினியரிங் போய் சேர்ந்தப்போவே வந்து நான் சொன்னேன் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறேன், இல்லை இல்லை எலக்ட்ரானிக்ஸ்க்கும் கம்ப்யூட்டருக்கும் தான் ஸ்கோப் இருக்குன்னாங்க. சரி, இன்ஜினியரிங்கும் படித்து முடித்தேன், 97 வரைக்கும் படித்து முடித்தோம். படித்து முடித்ததுக்கப்புறம் சரி ஓகே, அகெயின் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்ததுனால பெரிய ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தலையெழுத்து. ஸோ எல்என்டியில் வந்து வேலையும் கிடச்சிது, லாசன் அண்ட் டோப்ரோவில் வேலையும் வந்து கிடச்சிது. ஆனால் அந்த வேலையெல்லாம் வந்து எடுக்காமல் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு 1997. என்னோடய தாய் மாமா வந்து ஒரு கார் பென்ஸ் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும், 97 உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி திருநெல்வேலியில் பட்டி தொட்டி எல்லாம் வந்து கேள்விப்படக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் அரசன், அரசன் பேக்கரி, அந்த அரசன் குழுமங்கள். ஸோ அப்போ எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் மாமா ஒரே ஒரு பையன், எங்கள் அம்மா அது போக இன்னொரு ரெண்டு சகோதரிகள். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கள் மாமா இறந்துட்டதுனால அவருக்கு ரெண்டு மைனர் கிட்ஸ். ஸோ இன்றைக்கி பெரிய பையங்களாக இருக்கிறாங்க, இன்றைக்கி தமிழ்நாடுக்கே அவங்கள வந்து தெரியும், மாலிக் பிரதர்ஸ் அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த பிஸ்னஸை டேக் கேர் பண்ணுறதுக்காக எங்கள் தாத்தா வந்து என்னையே ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீ இந்த மாதிரி பிஇ படித்து முடிச்சிருக்கிற, உன்னை மாதிரி குவாலிஃபைடான ஒருத்தன் என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் என்னுடைய மகளோட பையன் நீ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய பிஸ்னஸ் ஜேர்னியை 1997 ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த சினிமா நடிகர் நடிகைகள்கிட்ட வந்து நீங்கள் நடிகை ஆட்டியான்னு கேட்பாங்க, என்ன இருப்பீங்கன்னு கேட்டால் நான் வந்து பெரிய ஆர்கிடெக்டாக இருப்பேன், நான் பெரிய டாக்டராக இருப்பேன், வக்கீலாக இருப்பேன்னு சொல்லுவாங்க, உண்மையிலே நான் இன்ஜினியர் தான். ஸோ அந்த எல்என்டியில் இன்றைக்கி ஒரு ஜாப் பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருப்போம். பட் ஆனால் இந்த ஆக்சிடென்ட் வந்து இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் மை லைஃப் அண்ட் தட் இஸ் ஹவு ஐ கேம் இன் டு பிஸ்னஸ். பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தாத்தா வந்து மிலிட்ரி மேன். ஸோ மிலிட்ரி மேன் கிட்டே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ டைம் கீப்பிங்,
பங்க்சுவாலிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து படித்தது வந்து அவர்கிட்ட தான். அங்கே தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. 1997 நான் படித்து முடித்ததுமே பிஸ்னஸ் வந்துட்டேன். அரசன் பேக்கரி, அரசன் பிடி, அரசன் டெய்லர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது எங்கள் தாத்தா கீழே. நல்ல லேர்னிங். 97 2003 அவர் இறந்து போகிற வரைக்கும், 2003 அப்புறம் வி வெண்ட் ஆன் அன் எக்ஸ்பான்ஷன். இன்றைக்கி அரசன் பேக்கரி நீங்கள் திருச்செந்தூர் ரோட்டில் வந்து பார்க்குறீங்க, பெல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில், அல்லது இங்கே நம்ம விஓசி ஸ்டேடியமுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அரசன் பார்க்குறீங்க, அல்லது டவுன் போத்தீஸ் பக்கத்தில் அரசன் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே வந்து தாத்தா இறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணது தான். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்ப்ரீ அந்த 2003 2013 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு 10 இயர்ஸ் ஸ்பேனில் வந்து நடந்துச்சு அந்த அரசன் குரூப். அதுக்கப்புறம் 2013 ஃபேமிலி பார்ட்டிஷன். ஸோ மாமா பசங்க வந்து பிஸ்னஸ், அரசன் பிஸ்னஸ் அவங்க தனியாக வந்து கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் 2013 அப்புறம் வி ஸ்டார்டட் அவர் ஓன் சூப்பர் மார்க்கெட்ஸ், கிங் ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட், தென் கேம் பிஎன்ஐ, டைம் ஸ்கூல் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் கேம், ஒரு ஹல்வா அண்ட் எல்லாமே வந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொன்னோம். லாங் ஸ்டோரி ஷார்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்டில் தான் நான் வந்து என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. பிஸ்னஸ்க்கு ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? நீங்கள் அதை கோப்பப் பண்ணுறதுக்கு எதுவும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லாட்டி நீங்கள் எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க பிஸ்னஸ் ஐடியாஸ்? கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. சேலஞ்சஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தாத்தாக்கு கீழே நம்ம வேலை பார்க்குறோம். அதுவும் ஒரு அப்போ வரைக்கும் வந்து தாத்தாவாக இருந்தவர், நமக்கு ஊட்டி வளர்த்தவர் வந்து அப்போ, அதுக்கு அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்து வந்து ஹி வில் டிக்டேட் திங்ஸ் ரைட், நீ இத்தனை மணிக்கு போகணும் கிடைக்க, இத்தனை மணிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. பட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ அது கொஞ்சம் வந்து அந்த ஜென்ரேஷன் கேப்பை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்படும். நம்மளோட தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தாத்தாவோட தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பிடிச்சி கரெக்டாக அதில் மேட்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்து டீமை, நான் படித்தப்போ தான் வந்திருக்கிறேன், பிஇ படித்து முடிச்சிருக்கிறேன். மேபி எனக்கு அப்போ 1997 அப்படின்னு வந்து சொன்னால், ஐ மஸ்ட் பி சம்வேர் அரௌண்ட் 21 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அப்போ எனக்கு என்ன மாதிரியான மெச்சூரிட்டி இருந்திருக்கும், என்ன மாதிரியான டீமை நான் வந்து மேனேஜ் பண்ணியிருப்பேன். அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசன் பிடி, அரசன் பேக்கரி, அரசன் ஐஸ்கிரீம், அரசன் ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் அரசன் டெய்லர்ஸ், இப்படி ஒரு 5-6 கம்பெனி வந்து எங்கள் தாத்தா வந்து வச்சுருக்காங்க. இது அவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கும்போது, ஐ எம் டாக்கிங் அபவுட் சம்வேர் அரௌண்ட் 300 எம்ப்ளாயீஸ். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து தாத்தாவுக்கு அப்புறம் நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கும்போது வந்து இட் வாஸ் ரியலி அ சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சை எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னால், த்ரூ லேர்னிங் தான். லேர்னிங் ஃப்ரம் மை கிராண்ட் ஃபாதர் ஒன் திங், அண்ட் செகண்ட் வந்து லேர்னிங் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயத்த பண்ணி தப்பு பண்ணியிருப்போம், தென் ஓகே இந்த தப்பை திரும்பவும் பண்ண முடியாது. இன்றைக்கு வரைக்கும் அதுதான், இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம தான் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படின்லாம் வந்துலாம் சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி டே வந்து வி ஆர் இன் த லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நான் எப்போவுமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பிஎன்ஐ மெம்பர்ஸ், ப்ளஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து சொல்லுவேன் என்னென்னா, நெவர் ஸ்டாப் லேர்னிங், பிகாஸ் லைஃப் வில் ஆல்வேஸ் டீச் யூ அ லெசன். எவ்ரி டே இட் வில் டீச் யூ அ லெசன். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதுதான், ஒரு ஆல்ரெடி லெகசி ஃபார்மான ஒரு கம்பெனி கூட வராங்க. அப்போ வந்து ஒரு புது இனோவேட்டிவான விஷயங்கள் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க இல்லைங்களா சார்? அப்படி தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆர் எல்ஸ் ஒரு ஃபியர் இருந்துச்சா ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம எதுவும் ட்ரை பண்ணி எதுவும் பேக் ஃபயர் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி? இல்லை, அந்த ஃபியர் இல்லை. ஏன்னா தாத்தா வந்து ஒரு டைமில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல வந்து புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் வந்து வைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் ஃபர்ஸ்ட் வந்து பிட்ஸா கொண்டு வந்தது நம்ம தான். இன்றைக்கி வந்து எங்கே திரும்பினாலும், இன்னைக்கு திருநெல்வேலியில் எங்கே திரும்பினாலும் வந்து ஃபுட் ஜாயிண்ட் தான் இருக்குது. நீங்கள் இந்த திருச்செந்தூர் ரோட்டில் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 25 ஃபுட் ஜாயின்ட் இருக்குது. ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் ஃபுட் ஜாயின்ஸ் இருக்குது. பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், திருநெல்வேலியில் ஃபுல்லாக பட்டர் ஐசிங் கேக்ஸ் தான் வந்து உண்டு. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸை வந்து கொண்டு வந்தது நம்ம தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மோத்திச்சூர் லட்டுன்னு வந்து சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நம்மலாம் இடித்த லட்டு தான் வந்து சாப்பிட்ருப்போம். இன்றைக்கும் சாந்தி ஸ்வீட்ஸில் தான் வந்து விற்கிறாங்க. அதாவது நல்ல மாவாக இடித்து திரும்ப அதை கையினால் பிடிக்குது. மோத்திச்சூர் லட்டுங்கிறது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கரண்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பொடிசு பொடிசாக வந்து அச்சுகள் இருக்கும், அதில் மாவை ஊற்றின உடனே அதை அப்படியே வந்து பண்ணுவாங்க. சின்ன சின்னதாக வரும், திரும்ப அதை வந்து உருண்டை பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுவோம். நம்ம வந்து கோயம்புத்தூர் போவோம், சென்னை போவோம், பெங்களூர் போவோம், இங்கே எல்லாம் போயிட்டு நான் சொல்லுவேன், காப்பி அடிக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் காப்பி அடித்தா அப்படியே இங்கே அடித்தா காப்பி தான் அடிக்கக்கூடாது. வி ஹாவ் டு இனோவேட் சம்திங் ரைட். இப்போது நம்ம பெங்களூரில் கிடைக்கிற பிட்ஸாவையோ அல்லது மற்ற இப்போ சென்னையில் கிடைக்கிற பிட்ஸாவோ திருநெல்வேலியில் வைக்க முடியாது. திருநெல்வேலியில் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். இப்போ கேஎஃப்சி காரனே வந்து பாருங்களேன், இந்தியாவுக்காக வந்து அவன் என்ன பண்ண, ஸ்பைசி சிக்கன். அதே மாதிரி தான் வந்து நீங்கள் மெக்டானல்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்பைசி மெக் சிக்கன் அப்படின்னு தான் வந்து அவன் கொடுக்குறான். பிகாஸ் வி இண்டியன்ஸ் பேசிக்கலி வி லைக் ஸ்பைசி ஃபுட் இல்லையா. ஸோ அதனால நம்ம திருநெல்வேலிக்கு ஏற்றாப்புல அந்த பிட்ஸாவை வந்து ரெடி பண்ணோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷவர்மாவை வந்து ஃபர்ஸ்ட் திருநெல்வேலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அரசன் குரூப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம்.